வரலாறு எவ்வளவு பெரிய மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறது. 50 ஆண்டுகள் ஒரு சனப்பொழுதாக ஓடிவிட்டது. ஒரு சனப்பொழுதாக 50 ஆண்டுகள் ஓடிவிட்டது. ஆனால் 50 ஆண்டுகளுக்கு முன்பு தலித்துகளும் உழைக்கின்ற விவசாய தொழிலாளிகளும் இந்த மண்ணில் எப்படி இருந்தார்கள்? இன்றைக்கு இந்த 50 ஆண்டு காலத்தில் காலம் எவ்வளவு பெரிய மாற்றங்களை உருவாக்கிறது. மிகப்பெரிய வரலாற்று மாற்றங்கள் ஏற்படவில்லை என்றாலும் கூட அந்த விவசாய தொழிலாளிகளும் அந்த குத்தகைதார விவசாயிகளும் சிறுகுறு விவசாயிகளும் இந்த மண்ணில் தங்களுடைய பொருளாதார விடுதலைக்காக, தலித்து மக்கள் தங்களுடைய சமூக ஒடுக்குமுறைகளுக்காக செங்கொடி இயக்கத்தின் கீழ் நடத்திய அந்த மகத்தான போராட்டம் என்பது இந்த மண்ணில் வரலாற்றில் அதை சாதித்து காட்டியிருக்கிறது என்பதனைத்தான் இன்றைய நிகழ்வுகள் நமக்கு தெரிகிறது. எந்த நெல் உற்பத்தியாளர்கள் சங்கம் செங்கொடியை இறக்க வேண்டும், நெல் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் கொடியை மட்டும்தான் கூலி தொழிலாளிகளும் தலித்துகளும் தங்களது கூரை குடிசைகளிலே ஏற்ற வேண்டும் என்று சொல்லி கொக்கரித்த ஆயுதங்களோடு வளம் வந்தார்களோ, இன்றைக்கு அந்த நெல் உற்பத்தியாளர்கள் சங்கமோ அதனுடைய கொடியோ இந்த மண்ணிலே ஒரு இடத்தில் கூட இல்லை, ஒரு இடத்தில் கூட இல்லை. எதை அழிக்க வேண்டும் என்று 44 உயிர்களை கறிக்கட்டையாக மாற்றினார்களோ அந்த கொடி, அந்த செங்கொடி, அந்த உழைக்கும் வர்க்கத்தின் கொடி, அந்த விவசாய தொழிலாளிகளுடைய மகத்தான போராட்டம், நிலப்பிரவுகளுக்கு எதிரான அந்த போராட்டத்தில் செங்கொடிதான் இந்த மண்ணில் இன்றைக்கு கம்பீரமாக இந்த ஏரியா முழுவதும் இன்றைக்கு பவனி வந்து கொண்டிருக்கிறது. ராமையாவின் குடிசைக்கு முன்பு ஒரு நினைவரங்கம், மறைந்த விவசாய தொழிலாளிகளுடைய நினைவாக காலத்திற்கு நினைவில் இருக்கக்கூடிய அந்த இயக்கம் இந்த மண்ணில் கம்பீரமாக என்றைக்கும் நீக்கும். செங்கொடி இயக்கம் என்றைக்கும் கம்பீரமாக மென்மேலும் பலப்படும் 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 என்கிற தன்மையில் இன்றைக்கு பற்றளி வீசி பறக்கக்கூடிய ஒரு நிகழ்வை இந்த 50 ஆண்டு காலத்திற்கு பிந்தைய காலத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இதுதான் வரலாற்றில் போராளிகளுக்கு தோல்வி இல்லை, தியாகிகளுடைய மரணம் என்றைக்கு வீணானதில்லை, விலை போகும் தியாகிகளினுடைய தியாகம் வீணானதில்லை, விலை போகும் பல விளைவுகளை இந்த மண்ணில் ஏற்படுத்தும் என்பதனை 68 நிகழ்ச்சி இன்றைக்கு இந்த மண்ணில் தமிழகத்தில், ஏன் இன்றைய பத்திரிகைகளிலே கூட பல பத்திரிகைகளில் தலைப்புச் செய்தியாக இந்த 50ஆம் ஆண்டு நினைவு நிகழ்ச்சி வருகிறது. இது சமூக ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக உழைக்கின்ற மக்களினுடைய பொருளாதார விடுதலைக்காக 50 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அந்த போராட்டம் என்பது தமிழகத்திலும் இந்தியாவிலும் பல மாற்றங்கள் உருவாவதற்கு காரணமாக அது அமைந்திருக்கிறது என்று தமிழ்கண்டு போன்ற பத்திரிகைகள் எழுதுவதற்கான ஒரு நிலையை இன்றைக்கு இந்த நாட்டில் ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் அதுதான் செங்கொடி இயக்கத்தினுடைய போராட்ட வரலாறு. அதுதான் அந்த மறைந்த தியாகிகள் தங்களுடைய உயிரை கொடுத்து இந்த மண்ணுக்காக, இந்த மண்ணின் விடுதலைக்காக, தங்களுடைய வாரிசுகளுடைய விடுதலைக்காக நடத்திய அந்த போராட்டத்தில் கிடைத்திருக்கக்கூடிய மகத்தான வெற்றி. இன்றைக்கு கூட பழனிவேல் என்று சொல்லக்கூடிய அந்த சம்பவத்தில் நேரடியாக பங்கெடுத்து அந்த தீ வைப்பு சம்பவத்திலே வெட்டுகளுக்கு ஆளாகி வழக்கிலே சிக்கி 2 ஆண்டு காலம், அதாவது கொன்னவன்லாம் வெளியே வந்துட்டான், கொல்லப்பட்டவர்களின் தரப்பிலே இருந்தவர்கள் மீது வழக்கு போட்டு சிறையிலே இருந்து அடைக்கப்பட்டு இன்றைக்கு உயிரோடு இருக்கக்கூடிய பழனிவேல் என்கிற ஒரு தோழரிடம் அளித்த பேட்டியில் சொல்லியிருக்கிறார், இந்த 50 ஆண்டுகளுக்கு முந்தைய நிகழ்ச்சிகளை நான் பார்க்கிறேன், இன்றைக்கும் நான் பார்க்கிறேன், காலங்கள் மாறியிருக்கிறது. தலித்துகள் அன்றைக்கு கோவணத்தோடு திரிந்தார்கள், இன்றைக்கு செங்கொடியோடு கம்பீரமாக இன்றைக்கு அவர்கள் இங்கே பவனி வரையினார். நான் அன்றைக்கும் பார்க்கிறேன், இன்றைய நிகழ்ச்சிகளையும் பார்க்கிறேன். அன்றைக்கு தலித்து என்று சொல்லக்கூடியவன் மனிதனாக மதிக்கப்படவில்லை, ஆனால் இன்றைக்கு எங்களுடைய தலித்து பகுதியை சேர்ந்தவர்களே டீ கடைகளோட வியாபாரங்களோட இருக்கிற பொழுது அங்கே பலதரப்பட்டவர்கள் நண்பர்களாக சமூக உறவுகளோடு வந்து பொருள்களை வாங்குவதும் போவதுமாக நடக்கிறது. இன்னும் கூட சொல்லுவேன் நான், தலித்துகள் பல இடங்களிலே பிற சமூக மக்கள் பெண்களோடு திருமண உறவுகள் வைத்திருக்கிறார்கள், அதே மாதிரி தலித்துகள் பகுதியிலே பிற சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பெண்களை எடுத்திருக்கிறார்கள் என்றால் இந்த கால மாற்றத்தை என்னால் பார்க்க முடியுது என்று இன்றைக்கும் 68 இருந்த சம்பவத்தின் போது உயிரோடு இருந்த நபர் இன்றைய பத்திரிகையில் கொடுத்திருக்கக்கூடிய அந்த செய்தி என்பது மாற்றங்கள் என்பது எப்படி ஏற்பட்டிருக்கிறது என்பதனை வெளிப்படுத்துகிறது. எனவே செங்கொடி இயக்கம், தோழர் சீனிவாசராவ்
இந்த மண்ணில் எந்த மக்களினுடைய விடுதலைக்காக, எந்த தலித்து மக்களுடைய விடுதலைக்காக ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக செங்கோடியை ஏந்தி அந்த அடங்கி கிடந்த மக்களை இந்த மண்ணில் பீறு கொண்டு எதை செய்தாரோ அந்த மகத்தான அந்த போராட்டம் என்பது இந்த மூன்று தஞ்சை, இந்த தஞ்சையினுடைய மூன்று மாவட்ட பகுதியிலும் அல்ல தமிழகத்திலும் பல விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அதற்கு பின்பு வந்த அரசுகள், தமிழக அரசுகள் சில சட்டத்தை விவசாய தொழிலாளிகளுக்காக உழைக்கின்ற பெரும்பகுதி மக்கள் சமுதாயத்தில் இன்றைக்கு கிராமங்களிலே வாழ்கிற 40-45% 50% விவசாய தொழிலாளிகளுடைய அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பலப்படுத்தவில்லை என்றால் எந்த அரசும் நிலைக்க முடியாது என்கிற சூழ்நிலையில் அவர்களுக்காகவே சில சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்ற நிர்பந்தத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்றால், குறிப்பாக திராவிட கட்சிகளுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்றால், அது செங்கோடி இயக்கம் இந்த மண்ணிலே விளைவித்த மகத்தான போராட்டத்தினுடைய விளைவுதான். இன்றைக்கும் 500,000 ஏக்கர்கள் ஒரு பிடி மண், முள்ளி கிள்ளி எடுப்பதற்கு ஒரு பிடி மண்ணுக்கு கூட சொந்தமில்லாத அந்த தலித்துகளின் கையிலே இன்றைக்கு அரசு நிலங்கள், புறம்போக்கு நிலங்கள், உச்சவரம்பு நிலங்கள், இப்படி சொல்லக்கூடிய பல்வேறு நிலங்களை எடுத்து அந்த நிலமில்லாத விவசாய தொழிலாளிகள், 2 லட்சத்திற்கு மேற்பட்ட சிறுகுறு விவசாயிகள் இந்த மண்ணிலே நிலத்தின் சொந்தக்காரனாக மாற்றப்பட்டிருக்கின்றான். ஒரு அந்த இடத்துல போனது ஒரு கீற்று வீடு இல்லாதவன், ஒரு குடிசை வீடு இல்லாதவன். இன்றைக்கே திராவிட கட்சிகளோ மற்றவர்களோ சில சட்டங்களை கொண்டு வந்து ஒரு 2 லட்சம் பேர்களுக்கு காலனி வீடுகளையும் குடிசை வீடுகளையும் புறம்போக்கு இடங்களையும் வீட்டுக்கு ஒதுக்கி அவர்களுக்கு வீடு கட்டுவதற்கு கடனை கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால், இந்த கால ஓட்டத்தினுடைய மாற்றம் இந்த செங்கொடி இயக்கம் 68 வெண்மணி தியாகிகள், அதற்கு முன்பு அவருடைய வாரிசுகள், அவருடைய வழிகாட்டிகள், அதற்கு பின்பு அவருடைய வாரிசுகள் இந்த மண்ணில் செய்திருக்கக்கூடிய மகத்தான சாதனைகள் தான். எனவே செங்கொடி இயக்கம், விவசாய தொழிலாளர் சங்க அமைப்பு, அது இன்றைக்கும் கிராமங்களிலே வாழ்கிற அதிகபட்சமான உழைப்பாளிகள், தமிழகத்தில் இந்தியாவில் 22 கோடி விவசாய தொழிலாளிகள், இவர்கள்தான் இந்த மண்ணில் அதிகபட்சமான உழைப்பாளிகள். இந்த மக்களுடைய வாழ்வாதாரங்கள் அது மோடி அரசோ அல்லது எடப்பாடி அரசோ எந்த அரசாக இருந்தாலும் மாற்றங்களை கொண்டு வராதனுடைய விளைவு இன்றைக்கு நாம் ஏதோ பல பேர் போராட்டங்களை இந்த மண்ணிலே நடத்த வேண்டியது இருக்கிறது. இப்பொழுது நடந்த கஜா புயலிலே கூட 12 லட்சத்திற்கு மேற்பட்ட விவசாய தொழிலாளிகள் அவருடைய வாழ்வாதாரங்கள் சூறையாடப்பட்டு வீதியில் நின்ற காலத்தில் அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்வது, அவர்களை கணக்கெடுப்பது என்கிற அந்த காலதாமதத்தின் காரணமாக இன்றைக்கும் இந்த மண்ணிலே போராட்டங்கள் எப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் வருகிற 2, 3, 4 தேதிகளிலே மாவட்ட கலெக்டர் அலுவலகங்களை முற்றுகையிடுவது என்று விவசாய தொழிலாளர் சங்கம், விவசாய சங்கம் செய்திருக்கக்கூடிய முடிவு. இன்றைக்கு கூட தமிழக அரசு 465 அரசாணையின் அடிப்படையில் நீர்நிலை புறம்போக்குகளிலே குடியிருக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் மாற்று இடங்களை கொடுத்து நீர்நிலைகளை பாதுகாப்போம் என்று அறிவித்திருக்கிறது இன்றைய அரசு. ஆனால் அந்த அறிவிப்பு கடந்த காலங்களைப் போல எப்பொழுதும் அறிவிப்பாகவே இருந்துவிடக் கூடாது. 100 நாள் வேலை சட்டம் என்பது நம்முடைய போராட்டத்தின் மூலமாக அது உயிர் பிடித்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு எடப்பாடி சர்க்காரோ, அதிமுக சர்க்காரோ, மோடி சர்க்காரோ நம்முடைய போராட்டங்கள் இல்லை என்றால் அந்த சட்டங்களை இன்றைக்கு கரைத்து கொடுத்து ஒண்ணுமில்லாமல் ஆக்கியிருப்பார்கள். எனவே நாம் நம்மளை நிலைநிறுத்துவதற்கு செங்கொடி இயக்கம், உழைப்பாளி இயக்கம், வெண்மணி தியாகிகளுடைய அந்த வழியில் வந்தவர்கள் நம்முடைய போராட்டத்தின் மூலமாகத்தான் நம்மை நாம் இந்த மண்ணில் தக்க வைக்க முடியும். நம்முடைய வாரிசுகளை இந்த மண்ணில் ஆளுகிறவர்களாக மாற்ற முடியும். ஆளுகிறவர்களாக உழைக்கின்ற வர்க்கத்தை ஆளுகிற வர்க்கத்தில் உட்கார வைக்கிற அந்த நடவடிக்கை இல்லாமல் எத்தனை சட்டங்களை இந்த முதலாளித்துவ அமைப்புகள் கொண்டு வந்தாலும் அந்த சட்டங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்தப்படாத சட்டங்களாகவே இருக்கிறது. அதனால்தான் குடிமனைக்கு இத்தனை சட்டங்கள் போட்டு கூட இப்பவும் சட்டங்கள் போடுகிறார்கள். இப்பொழுதும் ஏமாற்ற வேண்டாம். இப்பொழுதாவது நீர்நிலை பகுதியிலே குடியிருக்கக்கூடியவர்கள், கோயில் நிலங்களிலே குடியிருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு மாற்று இடங்களோடு அவர்களை வீட்டின் சொந்தக்காரனாக மாற்றுங்கள். இன்றைக்கு இருக்கிற 100 நாள் வேலை சட்டத்தை பலப்படுத்துங்கள், சட்ட கூலியை பலப்படுத்துங்கள். இன்றைக்கும் தலித்துகளுக்கு மீதான ஒடுக்குமுறைகள் என்பது சட்டங்கள் வந்ததற்கு பின்பும் சட்டம் அமலாகாத காரணத்தினால் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது இருக்கக்கூடிய விவசாய சங்கம், விவசாய தொழிலாளர் சங்கம் என்ற அமைப்புகளோ அந்த மக்களை திரட்டி இன்றைக்கும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது என்றால் சட்டங்களுக்காக, சட்டங்களை கொண்டு வருவதற்காக போராடினோம். ஆனால் அந்த சட்டங்கள் இன்றைக்கு உயிர் இல்லாதவர்களாக, ஆளுகிறவர்களால் ஆக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் அந்த சட்டங்களுக்கு உயிர் கொடுப்போம். அந்த சட்டங்களை உள்ளபடியே யாருக்கு பலன் தருகிறதோ அந்த உழைக்கின்ற மக்களினுடைய ஆட்சியை
இந்த தமிழகத்தில் இந்தியாவினுடைய செங்கோட்டையில் ஒரு மாற்று அரசியலோடு ஒரு அரசியல் மாற்றம் உழைக்கின்ற மக்களுடைய ஆட்சி மாற்றத்தை செங்கோடியினுடைய தலைமையிலே கொண்டு வர முயற்சிப்போம் என்கிற சபதத்தோடு இந்த வெண்மணி வீர தியாகிகளுக்கு 1000 செவ்வணக்கங்களை சொல்லி அஞ்சலி செலுத்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.